ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட ஜெய்பீம் இந்த படத்தோட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 2 மணிக்கு இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க ஒரு போஸ்டராக ரிலீஸ் பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த போஸ்ட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். கூட்டத்தில் ஒருத்தர் எடுத்த டிஜே ஞானவேல் இவரோட டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார் அண்டு ரஜிஷா விஜயன், லிசுட் ஜோஸ், மணிகண்டன், பிரகாஷ் ராஜ் இவங்களாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தா பாப்பாண்டி. அந்த படத்தில் மியூசிக் போட்ட நம்ம சால்ட் கோல்டன் இவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் வந்து யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சூர்யா அண்டு 2D என்டர்டைன்மெண்ட், இவரோட 2D என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எந்த மாதிரி கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. 1993 ஒரு 20 கம்யூனிட்டியில் நடந்த ஒரு 2 ஸ்டோரியை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து டிஜே ஞானவேல் இவர் எந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் இவங்கெல்லாம் குத்திரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஹிட் மூவினே சொல்லலாம். அண்டு அதே போல் அது கட்டுப்படியாக எடுக்கிற படம் தான் நம்ம ஜெய்பீம். இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம சூர்யா சாரை ஒரு லாயர் கட்டப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் சூர்யா சார் இந்த மாதிரி கட்டப்பில் நடித்ததே இல்லை, இப்போது ஃபஸ்ட் டைமாக ஒரு லாயர் கட்டப்பில் நடிக்கிறாருன்னே சொல்லலாம். ஓகே, இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து ரோல் சத்ரு அப்படின்னு சொல்ல ஒரு வழக்கறிஞராக தான் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சத்ரு ஒரு வழக்கறிஞர் இருந்தார், அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இயரு தீபாவளிக்கு நம்ம சூரியரை போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு நவம்பர் 4 அன்னைக்கு ஜெய்பீம் இந்த படத்தை அது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நவம்பர் 2 நம்ம அமேசான் ப்ரைமில் ஜெய்பீம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து சென்சார் ஏ சர்டிஃபிகேட் மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மூவியோட ரன் டைம் அப்படின்னு பார்த்தா 164 மினிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓகே, இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் டீசர் ட்ரெய்லர் இல்லை டீசரோட அப்டேட் வந்து இன்றைக்கி 2 மணிக்கு டீசர் ரிலீஸ் பண்ண வராங்க. ஒரு நியூ போஸ்டோடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வரப்போகிற டீசர் எந்த மாதிரி ரெக்கார்டெலாம் பண்ண போது, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு டீசராக இருக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே இப்போ சூர்யா சாரோட ரிலீஸ் ஆகியிருக்க அப்கமிங் மூவியில் உங்களுக்கு பிடிச்ச எந்த மூவியோட டீசர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு காசில் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.